பொங்கல் டைம்ல ஃப்ரெஷ்ஷா அறுவடையான பலவிதமான நாட்டு காய்கறிகளை சேர்த்து குழம்பு வச்சுட்டு சுட சுட பொங்கல்ல தாராளமா இந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃப்ரெஷ் மொச்சக்கொட்டை கிடைக்கலங்கிறதுக்காக ட்ரைடு மொச்சக்கொட்டைய சுடுதண்ணியில ஊற விட்டு சாஃப்ட் ப்ரெஸ் ஆற வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானுனே அரை டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிய விட்டுட்டு அஞ்சு பூண்டு, 12 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை கலர் மாதிரி பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணி மசீற வரைக்கும் வதக்கிட்டு 350 கிராம் நாட்டு காய்கறி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு வெந்த மொச்சக்கொட்டை, 1 கப் நீர்க்க கரைச்ச புளி தண்ணி, மொச்சக்கொட்டை வெந்த தண்ணி 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 கப் தண்ணி, கொஞ்சம் வெல்லம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி விட்டுக்கோங்க. 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஓசை அடங்கினோடனே உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றபடி எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான பொங்கல் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.